இன்று உதகை அரசு ரோஜா பூங்காவில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். பூத்து குலுங்கும் வண்ண வண்ண ரோஜாக்களை கண்டு ரசித்து பூங்காவில் நடனமாடி மகிழ்ந்தனர். விவரங்களை செய்தியாளர் ஐயாசாமியிடம் கேட்கலாம். ஐயாசாமி, தற்போது சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்திருக்கக்கூடிய சூழல்ல ஏற்பாடுகளும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்கள் சிவரஞ்சனி, ஒவ்வொரு வார விடுமுறை நாட்களிலும் நீலகிரி மாவட்டத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை என்பது அதிகரித்து காணப்படும். குறிப்பாக தமிழகத்தில் உள்ள மாவட்டங்கள் மட்டுமன்றி கர்நாடக, ஆந்திரா, கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்து அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் நீலகிரிக்கு வருகை புரிகின்றனர். நேற்றைய தினம் மாலை முதல் இரவு முழுவதும் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்த உதகையில் அதிகாலை நேரத்திலிருந்து தற்போது வரை மேகமூட்டத்துடன் கூடிய காலநிலையில் வெயில் காணப்படுவதால் இந்த காலநிலையை ரசிக்க ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இன்று அரசு தாவரவியல் அரசு ரோஜா பூங்காவில் குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் வண்ண வண்ண ரோஜாக்களை கண்டு ரசித்தும் குறிப்பாக இந்த புல் மைதானங்களில் உற்சாகமாக குழுவாக நின்று நடனமாடியும் மற்ற சுற்றுலா பயணிகளையும் உற்சாகப்படுத்தினர். தொடர்ந்து பல சுற்றுலா தலங்களிலும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை என்பது அதிகரித்து காணப்படுகிறது. நகர்ப்புறத்தில் ஆங்காங்கே சிறிதளவு வாகன போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டாலும் இந்த காலநிலையை ரசிக்க சுற்றுலா பயணிகளின் வரத்து என்பது அதிகரித்தே காணப்படுகிறது. சிவரஞ்சன், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஐயாசாமி.